காதல் மனைவியை பெற்றோரிடமிருந்து மீட்டுத்தர வாலிபர் காவல் நிலையத்தில் புகார். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியைச் சேர்ந்த 23 வயதான யாசர் அரபாக் நாகர்கோவில் தனியார் கல்லூரியில் எம்எஸ்சி பட்ட படிப்பு பயின்று வந்துள்ளார். அதே கல்லூரியில் எம்சி பயின்று வந்த அதே பகுதியைச் சேர்ந்த இளம் பெண்ணை யாசர் அரபாக் காதலித்து வந்துள்ளார். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் பெண் வீட்டார் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 23 தேதி வீட்டை விட்டு வெளியேறிய கல்லூரி மாணவி மற்றும் யாசர் அரபாக் கருங்கல் பகுதியில் உள்ள ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு சென்று மதம் மாறி தாலி கட்டி மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. காதல் ஜோடி பாதுகாப்பு கேட்டு குளச்சல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அன்றே தஞ்சம் அடைந்தனர். இதனையடுத்து யாசர் அரபாக் மற்றும் கல்லூரி மாணவி குடும்பத்தினரை அழைத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் பெண்ணின் வீட்டார் 2 நாட்களில் ஆடம்பரமாக திருமணம் நடத்தலாம் என கூறியுள்ளனர். இதனால் போலீசார் இளம்பெண்ணை பெற்றோருடன் அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் 2 நாட்களாகியும் பெண்ணின் தரப்பில் எந்த பதிலும் இல்லாததால் மேலும் செல்போனில் காதல் மனைவியை தொடர்பு கொள்ள முடியாததால் அவர் நேற்றிரவு குளச்சல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் தனது காதல் மனைவியை பெற்றோர் கடத்தி வைத்துள்ளதாகவும் எனது மனைவியை மீட்டு என்னுடன் சேர்த்து வையுங்கள் என புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் குளச்சல் அனைத்து மகளிர் போலீசார் மீண்டும் விசாரணை நடத்தி வருகின்றனர்.